அனைவருக்கும் வணக்கம். தற்போது டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் மேக்சின் டெலிவரி ட்ராக்கிங் அப்படிங்கிற அந்த மாடியூல் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூலை பயன்படுத்தி 4 மற்றும் 5 வகுப்பு கற்பிக்கும் வகுப்பாசிரியர்கள் புது ஊஞ்சல் அப்படிங்கிற அந்த மேக்சின் ரிசீவான டீட்டெயில்ஸையும், 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள வகுப்பாசிரியர்கள் தேன் சிட்டு அப்படிங்கிற அந்த மேக்சின் ரிசீவான அந்த விவரங்களையும், அதே போல் பிரைமரி ஹை ஹையர் செகண்டரி மிடில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும், கனவு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த மேகசின் ரிசீவான விவரத்தையும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வாறு அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ஸ்கீம்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேகசின் டெலிவரி அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வகுப்பாசிரியரோ அந்த கிளாஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கிளாஸையும் செக்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் மாதத்தை தேர்ந்தெடுக்கும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் 2 இருக்கும், நீங்கள் மந்த்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் எடிஷன் அப்படிங்கிறதுல முதல் பிரதி 2வது பிரதின்னு இருக்கும். முதல் பிரதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வகுப்பறைக்கு ஆகஸ்ட் 2023 வெளியான புது ஊஞ்சல் இதழின் முதல் பிரதி வந்து சேர்ந்ததான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்திருந்தது அப்படின்னா ஆம்னு கொடுங்க. வரல இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் செக் யுவர் ஸ்கூல் அட்ரஸ்ன்னு கேட்கும், அதில் வந்து உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. வந்திருந்தது அப்படின்னா ஆம்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அடுத்து இதே போல் செப்டம்பருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த புது ஊஞ்சல் வந்திருந்ததா அப்படின்னு 4 மற்றும் 5 வகுப்புக்கு புது ஊஞ்சலும், 6 முதல் 9 வகுப்பு வரை தேன் சிட்டு அப்படிங்கிற அந்த மாத இதழும் வந்திருந்தது அப்படின்னா வகுப்பாசிரியர்கள் இதே போல் இந்த மேக்சின் டெலிவரி ட்ராக்கிங் மாடியூல் மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் செய்ய வேண்டும். இதேபோல் தலைமை ஆசிரியர்கள் கனவு ஆசிரியர் மேக்சின் வந்துள்ள விவரத்தை அப்டேட் செய்வதற்கு தலைமை ஆசிரியர் அவருடைய லாகின் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுங்கள். டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும், அதில் ஸ்கீம்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற மாடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேகசின் டெலிவரி அப்படிங்கிற அந்த மாடியூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஹெட் மாஸ்டர் ட்ராக்கிங் இருக்கும். இந்த ஹெட் மாஸ்டர் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி கனவு ஆசிரியர் மேகசின் ரிசீவான டீட்டெயிலையும், அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தால் அந்த டீச்சர் ட்ராக்கிங் அப்படிங்கிறத போயிட்டு அவங்க வந்து தேன் சிட்டு மற்றும் புது ஊஞ்சல் மேகசின் ரிசீவான டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். இப்போ கனவு ஆசிரியர் மேகசின் அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெட் மாஸ்டர் ட்ராக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். மாதத்தை தேர்ந்தெடுக்கும் இருக்கும், அதில் ப்ளீஸ் செலக்ட்ங்கிறதுல மாதத்தை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கு ஆகஸ்ட் 2023 வெளியான கனவு ஆசிரியர்களின் பிரதிகள் வந்து சேர்ந்ததான்னு கேட்குறாங்க. வந்திருந்ததுன்னா ஆம்னு கொடுங்க. வரலை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் செக் யுவர் ஸ்கூல் அட்ரஸ்ன்னு போட்டு அட்ரஸ் வந்திருக்கும், அந்த அட்ரஸை செக் பண்ணுங்கள். வந்திருந்ததுன்னா ஆம்னு போட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதே போல் இந்த மேக்சின் டெலிவரி ட்ராக்கிங்கை பயன்படுத்தி 4 மற்றும் 5 வகுப்பு ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பிற்கு வந்துள்ள புது ஊஞ்சல், 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்கள், அதே போல் தங்கள் வகுப்பிற்கு வந்துள்ள தேன் சிட்டு மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிக்கு வந்துள்ள இந்த கனவு ஆசிரியர் மேக்சின் இதையெல்லாமே வந்து அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.